ஜியா இப்படி கீழே விழுவாம மேலேயே சுத்திட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க. ப்ளோல இருந்து வர காத்து இந்த தக்காளி மேல தள்ளும், அதே சமயம் ஈர்ப்புசியால இந்த தக்காளி கீழ நோக்கி இழுக்கப்படும். அதனால தான் இது கீழே விழுவாம மேலே நின்றுட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் காரணம் கிடையாது. இப்ப சாச்சம்னாலும் அது உழுவல. சாச்சம்னா எப்படி இருந்தாலும் அது கீழே விழுந்துதான் ஆகணும். பாருங்க, சாய்க்கும் போதும் அது உழுவாம மேலேயே மிதந்துட்டு தான் இருக்கு. அதுக்கு காரணம் கோவாண்டா எஃபெக்ட். ஒரு ஃப்ளூயிடானது வளைவான சர்ஃபேஸில் பாயும்போது அந்த சர்ஃபேஸை நோக்கியே தான் கர்வாக தான் போவோம். அதே மாதிரி தான் இந்த ஏருமே இந்த நம்ம வச்சுருக்க தக்காளியை சுற்றி போவோம். அப்படி சுற்றி போகும்போது அந்த இடத்துல ப்ரெஷர் குறையும். அந்த ப்ரெஷர் குறையிறதுனால சுற்றி இருக்கிற காற்றுலாம் அந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். அதனால் அந்த பொருள் கீழே விழுவாது, அதே இடத்துலையே தான் இருக்கும்.